ரெண்டு விஷயம் எப்பவுமே கம்பல்சரிங்க, ஆரம்பமும் முடியுமோ குரு வணக்கம், அதுக்கப்புறம் அவங்களுடைய வகை அலங்கார சிலம்பம் எப்படி இருக்குது, சூப்பராக தோல்முறை சிலம்பம் எப்படி இருக்குது, அது சுற்றுமுறை எப்படி இருக்குது, அதோடைய நீரா நிலையான சீரான வேகம் அது எப்படி போகுது, பாவனம் எப்படி இருக்குது, அப்புறம் அந்த வகைகள் என்ன பண்ணுறாங்க, சூப்பராக நான்கு திசையில் வைக்கிறாரு. குரு வணக்கம், சபை வணக்கம், இசை வணக்கம், மிளகா இருக்குது சாப்பிட்றமே, மிளகா இருக்கு இசை கொடுக்குறவங்களுக்கு. ஃபர்ஸ்ட்லாம் அந்த காலத்துலாம் அப்படிதான், அந்த காலத்து சீனம்னா ஃபர்ஸ்ட்டு வந்து சபையில் அந்த பூமாத்துக்காக பூமாதேவி வணக்கம், அதுக்கப்புறம் வந்து குருக்கு பின்னாடி, அப்புறம் சபைக்கு வணக்கம், அதுக்கப்புறமா தான் இசை கொடுக்குறவங்களுக்கு. இசை தப்படிக்கிறவங்களா இங்கே ஒரு சில அப்போ அந்த காலத்தில் இருந்துச்சு, மெயினாக பண்ணுறது அதுக்கு கொடுப்பாங்க. ஆனால் சாம் ஃபிளிப் இப்போ எல்லாமே மாறி சூப்பர். நம்ம நினைக்கிற சிலம்பமெல்லாம் இப்போ எடுத்துட்டு வந்தா பண்ண முடியாது. இந்த 1.5 நிமிஷம்னும் போது அந்த ஒட்டு மொத்தமாக 1.5 நிமிஷம் யார் யார் என்னென்ன பண்ணுறாங்க, தட்டில் சிங்கர தட்டி எப்படி போகிறாங்க, எல்லாமே போகிற முறையில் அவர் முகபாவம் சூப்பராக 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 வாடா வாடா ஆளா. மோள கரட வச்சுருந்தா அது பாட்டு நடுவே சுற்றினே இருக்கலாம், டயர்டே தெரியாது, அது மாதிரி நிறைய வரும். சூப்பர்றான்.